ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்ட்டு சாரீயில் எப்படி ஒரு மேட் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது ஒரு வேஸ்ட்டு காட்டன் சேரீ இதில் வந்து ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம சேரீயை கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது வேஸ்ட்டு சேரியை நம்ம அது மாதிரிலாம் மேட் செஞ்சுக்கலாம் நம்ம ரெண்டு சேஃப்டி பின் நான் காட்டுறேன் பாருங்கள் இதில் உங்களுக்கு எந்த சேஃப்டி பின் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது வச்சு தான் நம்ம ஃபுல் மேட்டோம் நம்ம வந்து பின்ன போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா கிளாத்தும் அதாவது ஒரு ஸேரீ அதாவது ரெண்டு மூணு சேரீ கலர் நான் எடுத்திருந்தேன் இப்போ நான் ஒரு சேரிலாம் எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட்டு நான் காட்டுறேன் இப்போ நான் வந்து இந்த கலர் சேரீல நான் நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போதாங்க ஸ்டார்டிங் இது தாங்க ஸ்டார்டிங் நம்ம ஃபஸ்ட்டு கார்னர் வந்து நம்ம சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி நாட் போட்டுக்கிறோம் நீங்கள் இது வந்து கரெக்டாக நீங்கள் புரிஞ்சிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் வந்து சூப்பராக வருங்க ரொம்ப கஷ்டமானதே இல்லை நம்ம கடையில் கொடுத்து வாங்கினோன்னு அவசியமே இல்லைங்க ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் சூப்பரான நாம் செஞ்ச மேட் ரெடி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா அதோட கார்னரில் வந்து நம்ம சேஃப்டி பின் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சென்டராக ஒரு ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதில் நம்ம இன்சர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணி நம்ம எடுத்தால் ஒரு நாட் மாதிரி வரும் இப்போ பாருங்கள் யூ ஷேப்பில் நம்ம இன்சர்ட் பண்ணி எடுக்கணுங்க நம்மளோட யூ ஷேப்பில் இன்சர்ட் பண்ணி எடுக்கணும் பார்த்திங்கன்னா நாட் வந்து இப்படி வரும் கரெக்டாக பாருங்கள் எல்லா நாட்டுமே நம்ம இது தாங்க பேஸ் கரெக்டாக வரணும் நம்மளுக்கு இந்த நாட் கரெக்டாக போட வந்தால் தான் மேட் ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும் பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் நம்ம ஒரு நாட் போட்டு எடுக்கணும் இப்போ இதே மாதிரி தாங்க இந்த நம்ம சர்க்கிள் கேப் இருக்கு இல்லையா ஸோ அது ஃபுல்லாக நம்ம ஃபில்லப் பண்ணணும் ஒரு அஞ்சாறு நாட் அளவுக்கு நம்மளுக்கு வரும் நீங்கள் அதே மாதிரி நாட் போடுறப்பவே வந்து ரொம்ப டைட்டாக போட்டு இழுத்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கூட மாதிரி வந்துடும் நாட் அப்போ சர்க்கிளாக வராது அதனால் நீங்கள் நாட் ஒரு ஒரு டைம் போடும்போது கொஞ்சம் லூஸாகவே போடுங்க ரொம்ப டைட்டாக போட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேட் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கணும் டைட்டாக இருக்கணும்ன்ட்டு போட்டு டைட்டாக இழுப்பாங்க ஸோ அது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் வந்து கூட மாதிரி அதாவது கேப் மாதிரி பெரும் ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு டிப்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா இது மாதிரி நம்ம மேட்லாம் இன்சர்ட் பண்ணும் போது போடும் போது இது மாதிரி ஃப்ளோரில் வச்சு போடுங்க நம்ம கையில் தூக்கி வச்சுட்டு அது மாதிரிலாம் போட்டிங்கன்னா மேட் வந்து கரெக்டாக வராது ஸோ இது மாதிரி நல்லா நம்ம தரையில் வச்சுட்டு நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மேட் வந்து நல்லா நம்ம ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி வருது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த நாட் போடுறதுல தான் இருக்குது இந்த மேட் வர்றது ஸோ நீங்கள் இந்த நாட் மட்டும் கரெக்டாக போட கற்றுக்குங்க இப்போ செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கனாலும் இப்போ நம்ம போட்டு அந்த கேப் இருக்கு இல்லையா ஸோ அது வழியாக நம்ம இன்சர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணி எடுத்தோம்னா ஒரு நாட் ஃபார்ம் ஆகும் ஸோ நம்ம இப்படியே வந்து நம்மளுக்கு வந்து சுற்றி சுற்றி நம்ம போட்டுட்டு வரணும் இது ஒன்று சீரியஸாக சொல்கிறேங்க இது கஷ்டமானதே இல்லை ரொம்ப ஈஸியானது நான் வந்து சும்மா விளாட்டாக தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் உண்மையிலே சூப்பராக வந்திருக்கு மேட்டு நான் வந்து சிங்கிள் கலர்லாம் போடலாங்க ஒரு ரெண்டு சாரி எடுத்து நான் டபுள் கலரில் நான் போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ளவர் மாதிரி சூப்பராக வந்திருக்கு சென்டர் போர்ஷன் இப்போ இதே மாதிரி தாங்க நம்ம கட் பண்ணிச்சிருக்க அந்த சாரியை நம்ம ஃபுல்லாக ஃபினிஷிங் முடிச்சுட்டு இங்கே ஜாயின் பண்ணுறத நான் காட்டுறேன் நான் எதுக்காக இந்த சேஃப்டி பின் எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா இது வந்து சென் அதாவது கார்னர் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் இருக்கிறதுனால நம்மளுக்கு சாரி வந்து கொஞ்சம் டக்குன்னு போட்டு எடுக்கலாம் அதே நார்மல் சேஃப்டி பின்லையும் நம்ம போடலாம் அது வந்து கொஞ்சம் அந்த ஹெட்டு வந்து சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறதுனால நான் இது மாதிரி சேஃப்டி பின் நான் எடுத்திருக்கேன் ஆனால் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே வந்து நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்கிறது பாருங்கள் இப்போ நான் வந்து இது மாதிரி செய்கிறேன்னா நம்ம இது தான் வாங்கி செய்யணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சாலே நம்மளுக்கு அது ஒரு ரொம்பவே நல்லா ஒரு பிடிச்சமானதுன்னு சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிச்சுக்க ஃபஸ்ட்டு சாரியோட பிட்டு காலியாயிடுச்சி ஸோ இப்போ இதில் இன்செர்ட் பண்ணனும் அது எப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊசி நூல் வச்சு தைக்கணுன்னா கொஞ்சம் சோம்பேறித்தானப்படுவாங்க அது இல்லாமல் அட இது வேறு நம்ம ஊசி நூல்லாம் வச்சு தைக்கணுமா ஸோ அதனால் நான் இது ஒரு ஈஸி மெத்தடில் நான் தரேன் இப்போ நம்ம அதில் ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி நம்ம ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸேரீ எடு நெக்ஸ்ட்டு சாரியோட பிட் எடுக்கிறோம் இல்லையா ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் அதே மாதிரி ஒரு நம்ம சின்ன ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸாரீ கனெக்ட் பண்ணுறது தான் நான் இது மாதிரி சொல்லித்தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸேரீயோட கார்னரில் ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுக்கலாம் அதே மாதிரி ரொம்ப எட்ஜில் சர்க்கிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் வந்து பிரிஞ்சிரும் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம சென்ட்ராக சின்ன சர்க்கிள் போட்டால் போதும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டால் போதும் இப்போது நம்ம மேட் போட்டு வச்சிருக்க அந்த சர்க்கிளில் இந்த சர்க்கிளில் விட்டு நம்ம எடுத்துக்கணும் கிளாத் நல்லா பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியமானதை இடமே பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் மூலிமா நம்ம அந்த சேரீயை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது ஸேரீல இருக்க ஹோல்ஸ் மூலிமா நம்ம நெக்ஸ்ட்டு ஸேரீயை ஹோல்ஸ் மூலிமா போட்டு எடுத்துக்கிறோம் இப்போது ரெண்டு எஜ்ஜஸும் இருக்கு இல்லையா ஸோ ஒரு எட்ஜில் மட்டும் நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம் ஸோ அதில் வந்து ஹோல்ஸ் போடாத நாட்டை எடுத்து நம்ம ஹோல்ஸ் போட்ட நாட்டில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வீடியோ பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறது புரியலனாலும் நீங்கள் வீடியோ பார்த்து கொஞ்சம் நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க இந்த நாட் போட மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எல்லாம் அந்த எந்த டிசைனில் வேணாலும் இந்த மேட் பின்ன கற்றுக்கலாம் நான் இன்றைக்கி சொல்லி சொல்லிக் கொடுக்குறது சர்க்கிள் ஷேப் மேட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாட் ரெடி இது வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இழுத்து பாருங்களாம் வரவே வராது அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த நாட் புரியலன்னா நீங்கள் இது மாதிரி ஊசி நூல் வச்சு நீங்கள் டயப் பண்ணிக்கோங்க பட் எனக்கு வந்து இது மாதிரி போடுறது தான் ஏன்னா அந்த நம்ம இன்சர்ட் பண்ணுற இதில் ஊசி காணா போயிடும் இல்லை நூல் எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஸோ அதனால் இது மாதிரி நாட் தான் நான் எல்லாமே இந்த ஃபுல் மேட்டை ஃபினிஷ் பண்ணேன் ஸோ அப்படி இப்போ உங்களுக்கு இந்த நான் இப்போ சொல்லிக் கொடுத்து பிடிக்கல புரியல அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு சின்ன த்ரெட்டில் எப்படி அந்த நாட் போடுறதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி ஒரு சின்ன ஒரு இதில் சும்மா டைமோ மாதிரி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாத்லேயும் நம்ம குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டுக்கிறோங்க இப்போ இதில் ஒரு ஹோல்ஸ் போட்டாச்சா ஸோ அதே மாதிரி இன்னொரு த்ரெட்லையும் இன்னொரு கிளாத்லேயும் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து ரொம்பவே ஈஸிங்க ஆனால் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து பார்த்த உடனே கொஞ்சம் புரியாது சும்மானே நீங்கள் வேஸ்ட்டு கிளாத் எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுற மாதிரி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் வந்துருச்சா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஹோல்ஸ் மூலயமா நம்ம இந்த த்ரெட் விட்டு அதாவது இந்த சாரிங்க இந்த கிளாத் விட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ ஹோல்ஸ் இருக்குங்களா அந்த கிளாத்தோட அந்த ஹோல்ஸில் வந்து இன்னொரு கிளாத்தில் அதாவது நெக்ஸ்ட்டு கிளாத்தில் நம்ம அதே கிளாத்தில் நம்ம ஓட்ட போடாமல் இருப்போம் ஸோ அதை வந்து இதில் போட்டு நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோ தான் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சின்ன கிளாத் எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாட் போட கற்றுக்குங்க ரொம்பவே ஈஸி ரொம்ப ஒன்றும் கஷ்டமே இல்லை கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் மேட் போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக கலர் கலராக போட்டிருக்கேன் பாருங்கள் நான் உள்ளே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் அப்புறம் ஒரு ப்ளூ அப்புறம் ஒரு ஸ்கின் கலர் திருப்பி ஒரு ப்ளூ திருப்பி ஒரு க்ரீன் நான் வந்து மேட் வந்து கலர் கலராக இருக்கட்டும்ட்டு நான் ரெண்டு சேரீ எடுத்திருக்கேன் அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா நீங்கள் காட்டனில் பின்னிங்கன்னா வந்து கிளாத் வந்து நல்லாயிருக்கும் அதாவது நம்ம வாஷ் பண்ணி போட்டாலும் சீக்கிரம் ட்ரை ஆகிடும் பாலிட்டர் மிக்சட் சேரீ போட்டிங்கன்னா வந்து தண்ணி வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்சர்ட் ஆகாது சீக்கிரம் காயாது நம்ம மேட் வாஷ் பண்ணி போட்டாலும் ஸோ அதனால் மேக்ஸிமம் காட்டன் சேரீல பண்ணிங்கன்னா ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் நம்ம வாஷ் பண்ணி போட்டாலும் பார்த்திங்கன்னா கடை கண்ணு சீக்கிரமாக காய்ஞ்சிரும் நம்மளுக்கு ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளிப்பாக நிற்கும் அந்த மேட் வழுக்காதுன்னு சொல்லலாம் அதே பாலிஸ்டர் மிக்சர் சேரீ போட்டிங்கன்னா திடீர்னு பசங்கள் விளாடுவாங்க அதனால் கொஞ்சம் நம்ம வலுக்கி விட சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் மேக்ஸிமம் காட்டனில் வந்து நீங்கள் இது மாதிரி கலர் கலராக உங்களுக்கு வேஸ்ட்டாக ஸேரீ இருக்கிற கலரில் நீங்கள் கலர் கலராக போட்டிங்கன்னா டோர் மேட் வந்து ஃபினிஷிங் சூப்பராக வரும் உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக நீங்கள் எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க இது மாதிரி எதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் லாஸ்ட்டாக முடிக்கிறப்போ நம்ம ஒரு நாட் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டிங்கன்னா அது வந்து பிரியாது அப்படி இல்லை எனக்கு வந்து நாட் போட வரலன்னா நீங்கள் லைட்டாக அந்த இடத்துல மட்டும் ஊசி நூல் வச்சு நல்லா டைப் பண்ணிக்கங்க அப்போ வந்து வெளியில் வராது அந்த நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷிங் இந்த இடத்துல இப்போ காட்டுறோம் இல்லையா ஸோ இந்த இடத்துல நான் வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நாட் மட்டும் போட்டுறேங்க நான் இந்த மேட்டில் ஒரு இடத்துல கூட நான் ஊசி நூல் போட்டு நான் தைக்கவே இல்லை எல்லா இடத்துலையும் நான் வந்து இப்போது உங்களுக்கு கட் பண்ணி நான் நாட் போட்டு கட் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் நான் எல்லா இடத்துலையும் நான் நாட் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு இடத்துலையாவது கண்டுபிடிங்க நான் அந்த மாதிரி நாட் போட்டு தைச்சிருக்கேன்ட்டு அது மாதிரி உங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு ஃபினிஷிங் சூப்பராக வந்தது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் எங்கள் வீட்டில் உண்மையில சூப்பரான ஒரு ரோட் டோர் மேட் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே எங்கள் வீட்டு பசங்கள்லேருந்து எங்களுக்குலேருந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி வேஸ்ட் கிளாத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி